Hi, welcome back to Nikki's Cookbook. Iniki crispy chili garlic baby corn eppadi seiradhen paakaporum. So inga or full packet of baby corn eduthirken nanu. Adha ipo or pan la or cup water and konjam salt pottu nalla boil panna porom. Close panni or 5 minutes boil panna podum. Baby corn nalla boil aanadukapra off pannite thanni drain panni nama or plate la thaniya eduthu vechikalam. இப்ப நம்ம பாயில் பண்ண பேபி கார்னை இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணிட்டு ஒரு பேபி கார்னை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரெண்டு ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ண பேபி கார்னை இன்னும் ஒரு ரெண்டு ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஹாஃபையும் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேபி கார்னை நாலாக கட் பண்ணியிருக்கோம். அதை இப்போது இந்த மாதிரி ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேபி கார்ன் நம்மளுக்கு ஒரு 8 பீசஸாக எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபிங்கர் ஃப்ரைஸ் மாதிரி தின்னாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். பேட்டருக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, அது கூட கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஃப்ளாரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி மாய்ஸ்டாக இருக்க பேபி கார்னை நம்ம அந்த ட்ரை ஃப்ளார் மிக்ஸோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பேபி கார்னில் நம்ம பாயில் பண்ணையில் அந்த வெட்னஸ் இருக்கிறதுனால இந்த கார்ன்ஃப்ளார் மைதா நல்லா பேபி கார்னில் கோட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி நம்ம 10-15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட போகிறோம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண ஆயிலில் பேட்டர் மிக்ஸ்ட் பேபி கார்னை நல்லா இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கிறிஸ்பி டீப் ஃப்ரைட் பேபி கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேபி கார்ன் ஃபிங்கர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன்லி சாப்ட் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பேஸ்ட், இல்லைன்னா ரெட் சில்லி சாஸ் ரெடிமேட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இதெல்லாம் அந்த கார்லிக்கில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான். 1/2 கப்புங்கிறது 2 டேபிள் ஸ்பூனுங்கிற கணக்கு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சாஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அப்புறம் இந்த கிறிஸ்பி ஃப்ரைட் பேபி கார்ன் ஃபிங்கர்ஸை நம்ம இந்த சாஸில் போட்டு நல்லா டாஸ் பண்ண போகிறோம். அந்த சாஸ் எல்லாம் பேபி கார்ன் ஃபிங்கர்ஸோடு நல்லா கோட் ஆகிட்டு சாசஸோட ஸ்வீட் டேங்கி அண்ட் ஸ்பைசி ஃப்ளேவர் வித் த கார்லிக் மிக்ஸ், அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிறிஸ்பி ஃப்ரைட் பேபி கார்னுக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் மயனீஸ், ரெடிமேட் மயனீஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான பேபி கார்ன் ஸ்டார்ட்டர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட லைக்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிக்கீஸ் குக் புக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.